பிராக்டிக்கலா எப்படி போறது? இப்போ நான் இப்ப கண்ண மூடி உட்கார்ந்து பாக்கும்போது உடல் இல்லைன்றதையும் தள்ளுறோம், மனது இல்லையும் தள்ளுறோம். அப்புறம் வந்து தோன்றது வந்து என்னன்னா, அப்ப நான் அப்படின்றதுதான் பாக்குறோம். இல்ல, நீங்க அப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல தள்ள முடியாது. ஏன்னா நான் நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும்னா என்ன அர்த்தம்? நானே தான் வந்து உங்களுடைய தள்ளுறதுக்கு ஏதோ ஸ்டெப்பு மாதிரி நீங்க சொல்றீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் லேயர், ரெண்டாவது லேயர், அப்படியே நிறைய லேயர்ஸே கிடையாது. இன்ஸ்டன்ட் தான், இட்ஸ் இட்ஸ் ஆக்சுவலி இன்ஸ்டன்டா யூ ஆர் சீயிங் த்ரூ ஆல் த இட்ஸ் தே ஆர் நாட் லேயர்ஸ், தே ஆர் ஆல் அரைசிங் பிகாஸ் ஆஃப் யுவர் ஐடென்டிபிகேஷன் வித் தட் பாடி ஆஸ் யுவர் ஐஎம்னஸ். ஐஎம்னஸ் வந்து உங்களுடைய ஃபீலிங்ஸ், பேர்ஸ் ஆஃப் ஆப்போசிட்ஸ், டியூவாலிட்டிஸ், நல்லது கெட்டது, மேன்மை கீழ்மை, சுகம் துக்கம், ஆண் பெண், ராத்திரி பகல், அப்படி இப்படின்னு எல்லாம் ஸ்தூலத்திலையும் சரி, குணங்கள்லையும் சரி, கோபம், சாந்தம், பயம், தைரியம், அப்படி என்னென்னவோ எல்லாம் போட்டுங்க, சக்கலமும் போட்டுங்க. இதுதான் பிரபஞ்சம் பூரா இருக்கு, புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கிற அந்த இரட்டை உணர்ச்சிகளை டிஃப்ரெண்ட் மெஷர்ஸ்ல தப்பு தப்பா புரிஞ்சின்ற இந்த நான் இதுக்குள்ள தான் உடம்போட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுனால இதுல இருந்து தப்பிக்கிறதே வாழ்க்கையா இருக்குதுக்கு, போருமா? ஒரு உணர்ச்சியை வந்து அவாய்ட் பண்றதுக்கே கஷ்டப்படுறது, ஒரு உணர்ச்சியை வர வா 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 என்ன வந்து சேருன்றது, புரியுதுங்களா? இட் இஸ் வெல்கமிங் சம்திங் அண்ட் இட் இஸ் டிஸ்கார்டிங் சம்திங், இட்ஸ் ட்ரைங் டு டிஸ்கார்ட் இட், இட் இஸ் நாட் ஏபிள் டு டூ எதர் ஆஃப் தி திங்ஸ், புரியுதுங்களா? இப்படி எல்லாம் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது அல்டிமேட்டா அவுட் ஆஃப் சுபவாசனா ஈ கம்ஸ் டு தி பாயிண்ட் வேர் எனக்கு ஒண்ணுமே வேணாம்பா, இவன் யாருப்பா முதல்ல, அந்த இடம் புரியுதுங்க. அந்த திருப்பி வந்து நீங்க வந்து ஆப்ஜெக்டிவா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஆப்ஜெக்டிவா நீங்க சொல்ற விஷயம் நீங்க வந்து உணர வருது எனக்கு, கேள்விகள்ன்றத தொட்டு அதை ஆப்ஜெக்டிவா கேக்குறேன். இப்ப நான் தான் அதை நினைக்கிறேன், நான் தான் அதை யோசிக்கிறேன், அந்த நான்ன்ற தன்மையில அந்த யோசிக்கிறேன் இல்லையா, அதையே தொடர்ந்து அதுக்குள்ளேயே போக முடியாம அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்னு சொல்றேன், இங்க வந்து யூ ஆர் நாட் யுவர் சி யூ ஆர் ட்ரைங் டு என்டர் இட், யூ ஆர் ட்ரைங் டு டிஸ்கார்ட் இட், அவாய்ட் இட், அப்படின்லாம் ஏதோ ஒரு டூயரா திருப்பி நானே மாத்திக்கிட்டே அப்படி பண்ண முடியாது. இங்க வந்து யூ ஆர் பிரிங்கிங் எவ்ரிதிங் டு எ ஹால்ட். நீங்க திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யோசனை போகுது, யாரு நீ? அவ்வளவுதான், எண்ணங்களா ஓடிக்கிட்டு இருக்கிற எண்ணு போவனை நேர கோர்ல பாக்குறீங்க, யார் நீ? இப்போ ஒரு 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 கிளாஸ் ரூம்ல வந்து டீச்சர் இல்ல, பக்கத்து ரூம்லாம் டீச்சர் இருக்காரு, இந்த டீச்சர் அன்னைக்கு லீவு, அவன் வந்து அனௌன்ஸும் பண்ணல. ஸோ 10:00 டு 11:00 செஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்து அந்த ஒரு கிளாஸ் ரூம்ல கச 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 கதைன்னு ஒரே சத்தம், டேபிள் லீவ்ல எல்லாம் குச்சிட்டு ஏன் இல்லை. சடன்லி என்ன பண்றாரு, ஹெட் மாஸ்டருக்கு நியூஸ் போகுது, உடனே இருக்கிற யாரோ ஒரு மாஸ்டர் போங்க, உங்களுக்கு சம்மந்தப்படாத கிளாஸ் போங்க உடனே உள்ள, ஆஸ் ஹி என்டர்ஸ் சைலன்ஸ் டிசன்ஸ். அத போல இங்க வந்து இன்கொயரர் இல்லை, இன்வெஸ்டிகேட்டர் இல்லை, அதை ஆன்மீகமாகவும் இங்க வலியுறுத்தி சொல்லி கொடுக்கல, இதெல்லாம் வெறும் உள்ளுக்குள்ள பார்வைக்குள்ளேயே பண்ணணும், அதனால தான் உள்ள ஓயாம வாழணும்.